அனைவருக்கும் பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள். அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நாளைக்கு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி மதுரைக்கு வந்தேன். பெரியப்பா அழகிரி பெரியப்பா அவரை சந்திச்சு அவருடைய ஆசையை பெறுவதற்காக இங்கே வந்தேன். பெரியப்பா அவர்களும் என்னை வாழ்த்தியிருக்கிறார்கள். அவர்களும் நன்றி தெரிவிச்சு. வாழ்த்து வாங்கறதுக்காக வந்திருக்கேன். அவங்களும் மனநிலையோடு வாழ்த்தி இருக்கிறாங்க. தம்பி மகன் அவர் மந்திரியாவே அந்த பார்க்க வந்திருக்காரு. ஆசீர்வாதம் அவங்க அண்ணன் அவங்க பெரியம்மா கிட்டையும் பெரியவாட்டையும் ஆசீர்வாதம். அதே மாதிரி இவனும் என் பிள்ளை தான். அவரும் என்கிட்ட மந்திரியாயை பார்க்கல. அவருக்கு வாழ்த்து நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்திருக்காரு. இன்றைக்கி பார்த்துட்டு அவர் வாழ்த்து சார் சார் அவர் சார் உதயநிதி சார் வந்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்க சார்? சார் எல்லாம் இல்லாத மகிழ்ச்சியாக இருக்குது சார். உதயநிதி சார் வந்து அமைச்சராக போகிற அமைச்சராக அவர் வந்து சின்ன குழந்தையில நான் திருநெல்வேலியில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து விளையாண்டு எங்கள் குழந்தை என்னுடைய பசங்களோட இருந்தவர். இன்றைக்கி அமைச்சராக இருக்காருன்னா எனக்கு அதோட சந்தோஷம் என்ன இருக்குது. என் தம்பி அமைச்சராக இருக்கார். அவரும் தம்பி முதலமைச்சராக இருக்கார். இவர் அமைச்சராக இருக்கார். எதிர்பார்க்கலாமா சார் திமுக மீண்டும்? அது அவங்கள தான் கேட்கும். மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து செய்திமலர் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திடுங்கள்.